ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ் மல்டிக் கிரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்பிக்கான மினியேச்சர் திங்ஸ் தான் வந்து மேக் பண்ண போகிறோம் அதாவது பிளாஸ்டிக் கிச்சன் செட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து மேக் பண்ண போகிறோம் பிளேட்ஸு கிளாஸஸ் அந்த மாதிரி ஓகே ஃபஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹட்ஸ் அண்ட் கர்ட் பாக்ஸ் இருக்குல்ல இந்த கர்ட் பாக்ஸ்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு கர்ட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டது பார்த்திங்கன்னா ரீசண்டாக பார்பிக்கான பிளேட்ஸ் பிளாஸ்டிக்கில் பிளேட் பிளேட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த திங்ஸை வந்து மேக் பண்ணிடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் பாக்ஸு அந்த இது இருக்குல்ல நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போது கீழே உள்ளது இருக்குல்ல அதுதான் வந்து நமக்கு தேவைப்படும் அதனால் வந்து இந்த இதை ஃபுல்லாக நம்ம தனியாக வந்து கட் பண்ணிடுவோம் நமக்கு தேவைப்படாது ஸோ கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு பிளேட் மாதிரியே ஒரு குட்டி பிளேட் மாதிரியே இருக்கும் அழகாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வந்து நல்லா நீட்டாக வந்து ஒட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக ஒரு குட்டி பிளேட்டு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பார்பிக்கான ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு அதுவும் ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து வாட்டர் பட்டாலும் நமக்கு எதுவும் ஆகாது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஷாம்போட பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க கீழே இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து லைட்டாக வந்து மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ மொதல் ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்ன மேக் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி குட்டி ட்ரே மாதிரி மேக் பண்ண போகிறேன் அதாவது நம்ம கிளாஸஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே தான் வந்து மேக் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரை நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு திங்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகே லைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் சைடில் வந்து லைட்டாக ஹேண்டில் மாதிரி வர மாதிரி நான் கட் பண்ணிக்கேன் அதை வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு குட்டி ட்ரே வந்து ரெடி ஆகிருச்சு இதில் வந்து நம்ம கிளாஸஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் நிறைய ஐடியாஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரோலானுடைய மூடி தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக் மூடி இருக்குல்ல அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபெவிகால் ஃபெவிகம் இந்த மாதிரியோட மூடி அதையும் நம்ம கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து நான் லைட்டாக வந்து ரெண்டு மட்டும் ட்ரேயில் வச்சு காட்டுறேன் ஃபெவிஸ்டிக் மூடியும் ரோலானோட மூடியும் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவு நம்ம பாதி கட் பண்ணி வச்சோம்ல அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு பதில பாக்ஸ் இருக்கும்ல அந்த இதை எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து கட் பண்றப்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நான் இதில் வந்து என்ன மேக் பண்ணேனோ அதே வந்து நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸு மூடி ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து மேக் பண்ணிக்கோங்க உங்கள் லேஸாக இருக்கிற மாதிரி ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாட்டிலில் வந்து நான் லைட்டாக வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நைஃப் தான் வந்து வரைஞ்சிருக்கேன் அதே ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பாட்டிலை வச்சே நம்ம பார்த்திங்கன்னா சில வந் சில கரண்டிஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்து மேக் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நைஃப் வந்து மேக் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு குட்டியாக நல்லா இருக்குல்ல ஓகே பிளாஸ்டிக்கில் அதுவும் ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு திங்ஸு இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி தோசை கரண்டி மாதிரி இருக்கிற மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸில் மேக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து கட் பண்ணுறதுக்கு குட்டீஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கரண்டியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பார்த்திங்கனா லைட்டாக ஒரு சின்ன ஃபோக் ஸ்பூன் மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன் இடையில இடையில வந்து லைட்டாக கட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு இது நம்ம இதில் மேக் பண்ணியிருக்கோம் நைஃபு இப்போ பார்த்திங்கன்னா நைஃபு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃபோக் ஸ்பூன் ஃபோக் ஸ்பூனு அதுக்கப்புறம் கரண்டி இந்த மூணு வந்து மேக் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள் பிளாஸ்டிக் டைப்பில் நீங்கள் கேட்ட மாதிரி பிளாஸ்டிக் டைப் இப்போ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபோக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் குட்டியாக மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கட் பண்ணிட்டேன் ஓகே அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலியான ஸ்கெட்ச் இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்கெட்ச் தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதே மேலே உள்ளதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் உள்ளே உள்ள ஸ்கெட்சை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன் ஹாஃபாக இல்லை கொஞ்சம் வந்து கூட இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கேர்ஃபுல்லாக கட் கோங்க ஓகே கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கெச்சில் இருந்தால் அந்த கீழே இருக்கும்ல அதை மட்டும் எடுத்து இந்த இதில் ரைட் சைடு வந்து மாட்டி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல அந்த ரோலர் தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு வந்து எதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க நான் வந்து ஷிம்மர் பவுடர் இருக்குல்ல அந்த மூடி தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மூடினாலும் அதாவது பெயிண்ட் பாட்டில் மூடி இல்லை ஆலுவேரா பாட்டில் அந்த மாதிரியான மூடி எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சப்பாத்தி கட்டையும் ரோலரும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப குட்டி அழகாக இருக்கும் பார்பி ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரீமோ ஒரு பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன் இது ஒன்றும் பண்ண போகிறதுல அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதாவது சென்ட் பாட்டிலில் வந்து மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் ஸோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பவுல் மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதில் ஏதாவது பெயிண்ட் பண்ணால் கூட இன்னுமே அழகாக இருக்கும் பிளாக் கலராக இருக்கிறத விட பெயிண்ட் பண்ணோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் ஓகே நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணிரலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுடர் பாட்டில் இருக்குல்ல அதுல அதை அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேற எதுக்கு நம்ம மேக் பண்ணிட்டோம் பார்பிக் தான் வந்து ஒரு குட்டி பான்ஸ் பாட்டில் மாதிரி இருக்கிறதுக்காக மேக் பண்ணியிருந்தோம் அந்த பாட்டில் வந்து கவரை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில வந்து நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா சைடில் லைட்டா வரைஞ்சிக்கிறேன் ஹேண்டில் மாதிரி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அந்த ஷேப்லேயே நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எந்த மாதிரி வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குக்கர் டைப் இல்லை ஏதோ ஒரு சட்டி டைப்பில் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஓகே இதுக்கு வந்து நம்ம மூடியும் ரெடி பண்ணிடலாம் அதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான் ஏதாவது ஒரு பிளேட் மாதிரி அதாவது ஸ்வீட் பாக்ஸில் இல்லை ஏதாவது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் ஸ்வீட் பாக்ஸ் மூடி தான் இது வந்து ஒரு ஒரு கேக் பாக்ஸோட மூடி ஒரு மாதிரி டிரான்ஸ்பெரண்ட் மாதிரி லைட்டாக இருந்துச்சு அந்த மூடியை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே வந்து ஹேண்டிலுக்காக வந்து பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பீட்ஸ் மாதிரி எதாவது ஒட்டிக்கிறேன் ஆட்ரே கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லை ஒரு சட்டி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் ப்ளூ பாட்டில் இருக்குல்ல அதான் எடுத்திருக்கேன் இந்த மூடியை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ மேலே உள்ள தனியாக நான் கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டாக வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாட்டிலில் உள்ள கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன் இல்லை அதே மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு குட்டி கூட மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் பார்பிக்கான குட்டி கூட மாதிரி ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால கட் பண்ண முடியல சின்ன சீசர் வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும் சின்ன சீசர் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஷார்ப்பாக இல்லை ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஹோல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சிசர் பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்தளவு ஷார்ப்பாக இல்லாதனால நீட்டாக கட் பண்ண முடியல ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் கட் பண்ண முடியல நான் அப்படியே விட்டுட்டேன் நம்ம நீட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக ஒரு கூட மாதிரி பேஸ்கட் மாதிரி சூப்பராக இருக்கும் ஓகே இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு டேப்லெட் காலியான கவர் இருக்குல்ல அதான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த ரவுண்டு மட்டும் இருக்கும்ல அதை மட்டும் நான் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு எதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி நமக்கு தேவைப்படும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்ஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன் பட்ஸில் வந்து அந்த காட்டன் சைடை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் கவர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அதனால் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வந்து க்ராஸாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே கரண்டி மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலர் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்குது இதே வந்து ஒரு சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கரண்டி லுக்கில் வந்து நமக்கு இருக்கும் நான் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படியே விட்டுட்டேன் ஓகே இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் முடிஞ்ச வர எல்லா திங்ஸும் மேக் பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மூடியில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ரொட்டி கட்டையும் ரோலரும் அதே மாதிரி நான் நீட்டாலாம் பண்ணலை நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க ஓகேவா நானே சொல்லிக்கிறேன் நீட்டாக வந்து பண்ணலை நான் ஜஸ்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னுமே ஐடியாஸ் இருக்குது நிறையா ஐடியாஸ் அதாவது கிளாஸஸ்க்கு பிளேட்டுக்கு இந்த மாதிரி ட்ரேக்கு அந்த மாதிரி பவுலுக்கு இதுக்கெல்லாம் இன்னும் நிறையா கூட ஐடியாஸ் இருக்குது அது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்